இந்த கட்சிக்காக போராடி பெற்ற மாம்பழம் சின்னத்தை இன்றைக்கு அன்புமணி இழந்து நிற்கிறார் அவர் எடுத்த முடிவின் மூலமாக சின்னமே பறிபோகிவிட்டார் மந்திரி பதவி கூட்டணி வச்சாரு அதுக்கான வாய்ப்பு இருக்கா மோடிக்கே மிகப்பெரிய தடுமாற்றம் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஒரு அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்திருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் அவருடைய உயிரை காக்க தவறினார் அன்புமணி அதற்கு காரணம் குரு பேசி முடிஞ்சவன கூட்டம் கலையும் குரு பேசுகிற பொழுது விசில் சத்தமும் கைத்தட்டமும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முடிவுகள் நல்ல விதமாக தான் வந்திருக்க மாதிரி பார்க்குறேன் பிஜேபி வந்து நானூறு வந்துடும் நானூறு நானூறுக்கு மேலே வந்துடும் அசுர பலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து இந்த தேர்தலில் தகர்ந்துருக்கிறது தகர்க்கப்பட்டிருக்கிறது இது ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு இந்தியா வந்து சர்வாதிகார அந்த ஆட்சியை நோக்கி சென்று கொண்டு வந்ததை மக்கள் தடுத்திருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் தடுத்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய விருப்பத்திற்கு மக்களுடைய கருத்துகளுக்கு எதிரான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்திருப்பார்கள் அது அவர்கள் பெரும்பான்மை ஆட்சியை பெறாமல் கூட்டணி கட்சிகளை நம்பி அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கடிவாளத்தை மக்கள் போட்டிருக்கிறார் தொடர்ந்து மூணு முறை முதலமைச்சர் ரெண்டு முறை பிரதமராக இருந்தவர் நல்ல அதாவது மெஜாரிட்டியாக ஆட்சி அமைச்சவர் இப்போ வந்து மாநில கட்சியோட தயவலை தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நிலமை அது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க இவங்க கடைசி வரைக்கும் அவருக்கு கை கொடுப்பாங்களா எப்படி பார்க்குறீங்க இந்த இரண்டு பேருமே சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஏற்கனவே பிஜேபிக்கும் அவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் உண்டு பல வருஷமாக இன்னும் சொல்ல போனால் மோடியை எதிர்த்த ஒரே தலைவர் நிதிஷ்குமார் மட்டும்தான் ஆரம்பத்தில் வேறு எந்த இந்தியாவிலேயே வந்து வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சி தலைவரும் அவர் எதிர்த்த அளவிற்கு மோடி எதிர்க்கவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கூட மோடி எதிர்த்து பேசிய நிதிஷ்குமார் தேர்தல் நேரத்திலே பாராளுமன்ற தேர்தலில் திடீரென கூட்டணி வைத்துக்கொண்டார் ஆக இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் சொல்லணும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்று அவர் சந்திக்க மறுத்து அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டவர் தான் சந்திரபாபு நாயுடு அவரும் இப்போ சந்தர்ப்பவாதத்துக்காக கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலிருந்து கடைசி பிரதமர் வரையிலே யாரையினுடைய அறிவுரையும் கேட்காமல் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ப ஏற்ப ஆட்சியை நடத்தியவர் அவர் கொஞ்சம் குனிஞ்சி அரசியல் பண்ணதில்லை தலை நிமிர்ந்து நான் நாற்பத்தெட்டு ஆள் எஞ்சி மார்பளவு கொண்டவன் அப்படின்ற அந்த தோணியோடு அரசியல் நடத்தி பழக்கப்பட்டவன் ஆனால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கட்டுப்பட்டு எந்த அளவிற்கு அவர் வளைந்து கொடுத்து ஆட்சியை வழிநடத்துவார் என்பதில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியிருக்கிறது போல் இப்போ பேச்சுவார்த்தையிலே சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவியை கொடுக்க வேண்டுமென்று அவர் வற்புறுத்துவதாக செய்திகள் வருகிறார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஜெகன் ஆக ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மோடிக்கு இணையான அரசியல் சிந்தனை கொண்டவர்கள் அல்லது அரசியல் சாணக்கியர்கள் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகள் வந்து பணம் கொழிக்கும் அமைச்சர் பதவிகளெலாம் கேட்பது இயல்பு ஆனால் இவர்கள் சபாநாயகர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் எந்த நேரத்திலையும் இவர்கள் எந்த முடிவும் எடுப்பார்கள் அதற்கு சிவா சபாநாயகருடைய துணை இருக்க வேண்டும் என்று இப்பொழுதே திட்டமிடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும் என்பதற்கான வினா இப்பொழுதே எழுகிறது என்பது தான் என்னுடைய கருத்து அது அஞ்சு வருஷம் நீடிக்கிறது கஷ்டம்தான் ஆமாம் அதை சபாநாயகர் கேட்குறாங்களே அது நான் சபாநாயகர் தான் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் என்ன முடிவெடுப்பதாக இருந்தாலும் உதாரணத்துக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய தயவு தேவை அப்போ ஆரம்பத்துலேயே அவங்க அதை எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்காது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ராமர் கோயில் கட்டினா பாஜகவுக்கு வாக்கு வங்கி கூடும் அப்படின்லாம் பேசுனாங்கல்ல அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் பின்னடைவு சந்திரிச்சிருக்கு பாஜக அது எப்படி பார்க்குறீங்க அதுக்கு என்ன காரணம் வாக்கு வங்கி அங்கே தான் தங்களுக்கு இருக்குது வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது குறிப்பாக ஊப்பிய வந்து முழுமையாக நம்பியிருந்தார்கள் ஊப்பிய ஏன்னா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை கூடுதலாக வந்து ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு இன்னும் நமக்கு கூடுதலான பலம் வந்ததுக்குன்னு அவங்க வந்து ஒரு மாயையிலே இருந்தார்கள் மக்களை பொறுத்தவரையில் இப்போ நானும் எந்த தான் நானும் என் வீட்டில் சாமி இருக்குது கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் போகிறோம் இப்போ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க ஆக அந்த தெய்வ வரி வழிபாடில் யாருக்கு எந்த முரண்பாடும் கிடையாது ஆனால் அந்த தெய்வத்தை அந்த மதத்தை வைத்து அரசியல் நடத்துவதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ராமர் கோயிலை வைத்து ராமரை வைத்து அரசியல் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற தீர்ப்பை இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறார் இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியும் முயன்றால் முடியும் அப்படிங்கிற பேச்சு நிலவுது அதற்கான முயற்சிகள் இந்த நிமிடம் வரையிலே நடந்து கொண்டிருப்பது உண்மைதான் எனக்கு கிடைத்த தகவல்படி ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் முயற்சி செய்து நம்மளிலே யாராவது காங்கிரஸை தவிர்த்து வேறு ஒரு கட்சியின் தலைமையிலே ஆட்சி அமைந்தாலும் காங்கிரஸ் அதற்கு முழு ஆதரவு தரும் என்கின்ற சமீட்சையை அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவிலே சரத்பவார் அவர்களும் ராஜ் தாக்கரே அவர்களும் இணைந்து அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதாக தகவல் எனவே தான் உடனடியாக ராஜினமா மந்திரி சபை ராஜினாமா செய்வதும் பிரதமர் சா ராஜினாமா செய்வதும் உடனடியாக கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் உடனடியாக அழைத்து அவர்கிட்ட கடிதம் வாங்கி கொண்டு போய் ஜனாதிபதியிலே கொடுத்துருக்கிறார் ஆக இவர்களுக்கு அந்த அச்சம் இருப்பது இதன் மூலமாக தெளிவாகிறது ஆக இன்னும் எது வேண்டுமானும் அரச சதுரங்க அரசியல் சதுரங்க விளையாட்டிலே கடைசி நிமிடத்திலே கூட எது வேண்டுமானாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கருது டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதுக்கப்புறம் அவர் பாஜக மேலே வச்ச குற்றச்சாட்டு இது மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் கைதை வந்து நிறைய பேர் கண்டித்தாங்க பொதுமக்கள் மத்தியிலையும் அது பேர் எடுபட்டுச்சு அப்படிலாம் பேசப்பட்டது அப்படி இருந்தும் அங்கே பாஜக வெற்றி பெற்றுருக்கு அதற்கு உதாரணம் அது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் இருப்ப அந்த வாழக்கூடிய நம்ம தமிழ் மக்களிடத்தில் நான் கேட்டபொழுது சுகாதாரம் கல்வி போன்ற விஷயங்களிலே மெனக்கெட்டு நல்ல ஆட்சி உங்களுக்கு அரசு பள்ளியிலே வழங்கக்கூடிய அந்த கல்வி தனியார் பள்ளிக்கு நிகராக இருக்கிறது என்கின்ற கருத்தும் சுகாதார அந்த விஷயங்களிலே அக்கறையோடு பாடுபட்டார் அந்த மாநிலத்தை முன்னேற்றி கொண்டு இருப்பதை பிடிக்காத இந்த மத்திய அரசு குடிநீர் பிரச்சனை இப்போ வந்து குடிநீர் பிரச்சினையை தாண்டுவமாறு ஆமாம் ஹரியானாவிலேருந்து குடிநீர் வந்தால்தான் இந்த நம்ம டெல்லியினுடைய தலைநகர குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய முடியும் இப்போ சமீப இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஆறு மாத காலமாக அந்த குடிநீரை அவர்கள் வழங்க தவறிவிட்டார்கள் அதனாலே குடிநீர் பஞ்சத்தால் மக்கள் விரக்தி அடைந்து இந்த முடிவிற்கு வந்தார்கள் இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது தோல்விக்கு தோல்விக்கு அது ஒரு காரணம் காரணம் இது திட்டமிட்டு வந்து தி பிஜேபியினுடைய திட்டமிட்ட சதி அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குடிநீர் பிரச்சனையை கையில் எடுத்து அவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே பிஜேபி அரசு செயல்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் அவருக்கு ஏற்பட்ட தோல்வி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலை உங்களுக்கு அவனுடைய வெற்றிக்கு திமுக என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய செயல்பாடும் மக்களுக்கான நலத்திட்டங்களும் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு குறிப்பாக மின்கட்டணம் வந்து மாசுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாசுக்கு ஒரு கட்டுவோம் நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் ரெண்டு மாத உயர்ந்தது அதுதான் அதனால் வந்து மின்கட்டண உயர்வுன்றது மக்களை பாதித்திருக்கிறது அதே போல் பல்வேறு விலைவாசி உயர்வுன்றது அவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு உயர்ந்து தான் இருக்கிறது கட்டுப்படுத்தவில்லை பத்திரப்பதிவு துறையினுடைய அந்த கட்டணம் உயர்ந்திருக்கிறது எதையும் இவர்கள் கட்டுப்படுத்தவில்லை இருந்த போதிலும் அவர்கள் நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் மோடியின் மீது தமிழக மக்கள் கொண்ட வெறுப்பு தான் காரணமே தவிர திமுகவினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை பாதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதனுடைய வெளிப்பாடு கடந்த தேர்தலிலே முப்பத்தி ஆறு சதவீதம் என்று நினைக்கிறேன் திமுகவினுடைய ஒட்டுமொத்த அவருடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது சதவீதம் குறைந்திருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாங்கிய வாக்கு வங்கி இந்த தேர்தலிலே குறைந்திருக்கிறது அதிமுக ஒரு தொகுதியிலே வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வாங்கிய வாக்கு வங்கி சற்று உயர்ந்திருக்கிறது ஆக தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சுங்கிறாங்க எல்லா எல்லா தொகுதி அந்த திமுகவை தவிர அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இப்படி தேமுதிகவும் சரி எல்லா இந்த கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் டெபாசிட் போயிருக்கிறது அது மறுப்பதற்கு இல்லை அதனாலே வந்து உங்களுக்கு அண்ணா திமுக பலமிழந்து விட்டதா என்று சொன்னால் அது இல்லை ஏற்புடையதாக இல்லை உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு தொகுதியில் நாற்பது மோடி மோடி வேண்டுமா லேடி வேண்டுமா என்று தேர்தலை சந்தித்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே அவர் வெற்றியை வெற்றி பெற்றார் அப்பொழுது திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆக தேர்தல் வந்து அந்த வெற்றி வாய்ப்புகள் என்பது தலைகீழாக மாறும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாம் முற்று பொழுது ஒரு முறை திமுக மறும அடுத்த முறை அண்ணா திமுக மாறி மாறி தான் கூட்டங்க அதனால் ஒரு கட்சி பலமிழந்து விட்டது ஒரு தேர்தலிலே தோற்பதுனாலே அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று நான் முடிவுக்கு வர முடியாது இப்போ அதிமுக இப்போ வந்து தேர்தலில் தோல்வி அடைச்சிட்டோம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் நம்ம ஜெயிக்கணும் அதுக்காக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சசிகலா சொல்கிறாங்க ஓபிஎஸும் ஒரு குச்சி தனியாக இருந்தால் உடைச்சிடலாம் ஒரு கட்டாக இருந்தால் உடைக்க முடியாது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அதிமுக மீண்டும் அந்த ஒருங்கிணைந்து அதிமுக வருமா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க வந்து கொஞ்சம் இந்த தேர்தலில் மட்டும் பொறுமை காத்திருக்க வேண்டும் அவங்க வந்து பிஜேபி கிடம் போய் ஒரு ஒரு சீட்டுக்காக சரணாகதி அடைந்திருக்கக்கூடாது ஓபிஎஸ் அவர்கள் தினகரனும் அப்படிதான் தினகரன் வந்து இந்த சின்னம் வழக்கிலே திகார் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர் வெளியே வந்து சொன்னார் இருபது முறை இருபது ஆண்டு காலம் என்னை சிறையிலே அடைத்தாலும் பிஜேபி நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னார் அவர் போய் அந்த தொகுதியில் ஒரு தொகுதிக்காக போய் பிஜேபியுடன் மண்டியிட்டார்கள் என்று பேர் இதையெல்லாம் செய்யாமல் காத்திருந்து இந்த தேர்தலிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குமானால் இவர்கள் இணை இணைவதற்கான வாய்ப்பு சற்று இருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய நடுநிலையான அண்ணா இருக்கக்கூடியவர்கள் இரு தரப்பிலையும் பேசி ஒழுங்குபடுத்தியிருக்கலாம் ஆக அவர்கள் வந்து அதிமுக உதாரணத்துக்கு தேனியில் வந்து தினகரன் வாங்கி ஓட்டு அண்ணா திமுகவுடைய ஓட்டு அவர்களும் தனியாகணும் ஓட்டில் அதுமாரி ராமநாதபுரத்தில் ரெண்டாவது இடம் பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அண்ணாதிமுக வாக்கு ஆக பிஜேபியினுடைய கனவை எண்ணத்தை அண்ணாதிமகாவை பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அபிலாசைகளுக்கு இவர்கள் துணை போவது அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு அப்போ அண்ணா ஒ உடைய வேண்டும் என்று நினைப்பது வந்து தவறு ஆக இணைந்து அனைவரும் இணைந்து அதிமுக வழிநடத்தினால் இன்னும் பிரம்மாண்டமான வெற்றிகள் சாத்தியமாக அது எப்படி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சாத்தியமில்லை சாத்தியமில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அதற்கான சட்ட போராட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது அமைப்பு ரீதியாக எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப பலமாகிவிட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரமும் அவருடைய பிரச்சாரம் ரிசல்ட் எப்படி வந்ததோ தேர்தல் பிரச்சாரம் பிரம்மாண்டமாக அமைந்தது எம்ஜிஆர் எப்படியோ ஜெயலலிதா எப்படியோ தானும் அப்படிதான் என்று அவர் தன்னை நிலைநிறைத்து கொண்டார் பிரச்சாரத்தின் மூலமாக அதனால் ஜெயலலிதாவுக்கு இணையாக எம்ஜிஆருக்கு இணையாக நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் எப்படி தேர்தல் களத்திலே பணியாற்றுவார்களோ அதேமாரி ஒன்மேன் ஷோ இவர் தமிழ்நாடு முழுவதும் இவர்தான் தான் நான் தான் தலைவர் என்றதை அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் எதிர்காலத்திலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வியூகத்தை நிச்சயமாக வகுப்பார் என்று நான் நம்புகிறேன் அதற்குள் உங்களுக்கு திமுக இன்னும் என்னென்ன மக்கள் மீது சுமைகள் சாத்தப்படுமோ தெரியாது ஒருவேளை மத்தியிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் அங்கிருந்து நிதி உதவிகளை பெற்று இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கலாம் அந்த நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்தார்கள் அந்த நம்பிக்கை இப்பொழுது குறைந்துவிட்டது எனவே எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் தான் அடுத்து நான் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எதுவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை அது அப்படி நடைபெறவும் கூடாது எனவே அதிமுக அடுத்து ஒரு நல்ல நிலையிலே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் தமிழிசை ஒரு கேள்வி பதில் சொல்லும்போது சொல்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திச்சுருந்ததுன்னா திமுக இந்த அளவுக்கு வெற்றி இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை அது வந்து தங்கமணி அவர்கள் மாண்பு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாக்கா ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருக்கோம் அதற்கு பிஜேபி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்கிற பொழுது நாங்கள் இருபத்தி ஆறிலே நாங்கள் முதலமைச்சர் பதவியை பிடிப்போம் நாங்கள் எங்களுக்கு சொல்றது எங்களுடைய தலைமையிலே கூட்டணி என்று சொல்லுகிற பொழுது இதை நாங்கள் ஏற்க முடியாது என்று தங்கமனுடைய கருத்தை நிராகரித்திருக்கிறார் இது சம்பந்தமாக நிருபர் பத்திரிகால் கேட்கிற போது முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் தங்கமணி சொல்வதை நான் ஏற்கிறேன் அப்படி கணக்குப்படி பார்த்தால் அவர் சொல்வது உண்மைதான் என்கின்ற கருத்தை வெளியிடுகிறார் இது எதை காட்டுகிறார் என்று சொன்னால் தமிழிசைக்கும் உள்ள முரண்பாடுகளை அல்லது உட்கட்சி போரை வெளிப்படுத்துவதாக நான் நான் பார்க்கிறேன் பிஜேபி இல்லை காலையில் ஒரே ஒரே நாளில் ரெண்டு பேர் ரெண்டு கருத்து சொல்கிறார்கள் சொல்லுகிற பொழுது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு தமிழகத்துக்குள்ள தான் முத முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரு பிரதமர் மோடி சென்னை நந்தனத்தில் தொடங்கினார் அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் கூட கடைசியாக வந்து தியானம்லாம் இருந்தார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவர் எட்டு முறை வந்திருக்கிறாரு ஆனால் ஒரு தொகுதியில் கூட பாஜகவில்லை இல்லை மாண்பு பிரதமர் பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டை பெரிதும் நம்பியிருந்தார் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார்கள் நிறைய சுற்றுப்பயணங்கள் செய்கிற வேறு எந்த மாநிலத்திலையும் இத்தனை சுற்றுப்பயணங்களை ரெண்டு பேரும் செய்ததில்லை ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள் காசியை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்தினார்கள் தமிழர்களைப் பற்றி நாங்கள் உலக நாடுகள் முழுவதும் பேசியிருக்கிறோம் என்று தமிழனுடைய பெயரை சொல்லி தமிழ் மக்களை கவர பார்த்தார்கள் பல வகையிலே முயற்சித்து இங்கே அவர்களுக்கு எதுவும் கிடைக்காத போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அவர்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டிலே நிறைவேறவில்லை இணை நிறைவேவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதை இந்த நாற்பது தொகுதிகளுடைய வெற்றி வெளிப்படுத்தியிருக்கிறது பாஜக கூட்டத்தில் பத்து தொகுதி பாமக கொடுத்தாங்க பாமகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு இதுபோல இன்னும் சில பேர் தோல் சரத்குமார் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பாரிவேந்தர் தோல்வி ஏசி சண்முகம் தமிழ்நாட்டில் வந்துங்க அண்ணா திமுக தான் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து அவர்களை கரை சேர்க்கக்கூடிய வல்லமை வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அந்த கெப்பாசிட்டி கிடையாது பிஜேபி இன்னும் சொல்லப்போனால் கடந்த பத்தொம்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதியை வந்து அதிமுக கூட்டணியில் வாங்கியது அப்போ பிஜேபிக்கு அஞ்சு தொகுதி தான் கொடுத்தாங்க இதுதான் வந்து ஒரு அளவுகோல் வாக்கு வங்கியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது அப்போ இதுதான் அளவுகோல் இவங்க வந்து நாங்கள் தான் தலைமை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் ஒரு ஒரு அணியை உருவாக்கி விட்டோம் இவங்க பார்த்து இப்போது பாமகவுக்கு பத்து தொகுதி கொடுக்குறாங்க இவங்க பார்த்து தினகரனுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்க இவங்க பார்த்து ஓபிஎஸ்க்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்க இவங்க பார்த்து ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்க பட் அந்த வல்லமையும் அந்த தகுதியும் அந்த வாக்கு வங்கியும் பிஜேபிக்கு இருக்கிறதா சொன்னால் இல்லை இல்லாத ஒரு வெம்பத்தை கட்டமைத்துவதைய விளைவு ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை அதற்கான வலு இல்லை அதற்கான கட்டமைப்பு இல்லை அனைத்து நான் சொல்லப்பட்ட இந்த அனைத்து கட்சிகளுக்கும் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை ஆக பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சி கூட்டு கூட்டணி அமைத்து அது வெற்றி பெறாது என்று நான் கடந்த முதல்ல சொல்ல முதலே நான் சொல்ல ஒரு தொகுதியிலே கூட வெற்றி என்று சொல் வெற்றி பெறக்கூடாது என்பது நம்முடைய ஆசை இல்லை கல நிலவரம் நாம் வந்து நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறோம் ஒரு கட்சியுடைய தன்மை என்ன இப்போ சரத்குமார் இருக்காருன்னா அவருக்கு எத்தனை பூத்தில் ஆள் இருக்குது அவருக்கு என்ன வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது இதுதான் ஒரு அளவுக்குள்ள தவிர இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்பா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேறு எந்த மாநிலத்திலும் எடுபடாதுன்றது தான் பாமகவுக்கு அந்த அந்த அவங்க வாங்கின தொகுதிகளில் இப்போ வேலை செய்யறதுக்கு ஆட்கள்லாம் இருந்தது எல்லா பூத்துலையும் இல்லைங்களா எல்லா தான் உங்களுக்கு திமுக அண்ணா திமுக தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் எல்லா பூத்துலேயும் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது வட மாவட்டங்களில் வாக்கு வங்கி அப்படியே இருக்குங்கிறாங்களே பாமகவில் எங்கே இருக்குது பத்து தொகுதியில் தோல்வியை சந்தித்தாலும் எங்கள் வாக்கு அப்படியே இருக்குது இல்லை 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 அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் தனியாக போது வாங்கின ஓட்டு இன்றைக்கி வந்து கூட்டணியில் நின்றவங்க வாங்கலை எண்பத்தி ஒம்போதில் தனியாக போது வாக்கு வங்கி எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் அதைவிட குறைவான வாக்கு வங்கி தான் இப்போ வாங்கியிருக்கேன் இப்போ எங்களுடைய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் செதறி போச்சு ஒரு உதாரணத்துக்கு பல கிராமங்களை சொல்லலாம் ஆயிரம் ஓட்டு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர எதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வந்து வா மாற்றி போட மாட்டான்ற கிராமங்கள் நிறைய இருக்குது வாக்கு வங்கியும் இருக்குது கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஒட்டு மொத்தமாக வாக்கு வங்கி ஆறு சதவீதம் வட மாவட்டங்களில் மட்டும் பிரித்து அது தருமபுரியாக இருக்கலாம் அது கள்ளக்குறிச்சியாக இருக்கலாம் விழுப்புரமாக இருக்கலாம் தனித்தனியாக பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வாக்கு வங்கி ஒரு ஒரு தொகுதிக்கும் உண்டு அது இந்த தேர்தலில் தகர்ந்து போய்விட்டது காரணம் இந்த கூட்டணி கடைசி நேரத்தில் இந்த கூட்டணி வைத்து கொண்டதை தொண்டர்கள் வெறுத்து விட்டார்கள் என்ன இன்னைக்கு கூட காலையில் வரும்போது கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணார் இந்த அன்புமணியினுடைய இந்த க கடைசி நேர கூட்டணி மாற்றத்தால் இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் புலம்புகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் அவர்கள் களத்திலே வந்து சரியாக வேலை செய்யலை பிஜேபிக்கு இவங்களுக்கு வந்து வேட்பாளர் பின்னாடி ஆள் போகிறது கூட இல்லை பணம் செலவு பண்ணாங்க அதுக்காக கொஞ்சம் பேர் சுற்றினாங்களே தவிர உணர்வு பூர்வமாக உங்களுக்கு திமுகவை போல அண்ணா திமுகவை போல இது நம்முடைய கட்சி இவர் நம்முடைய வேட்பாளர் இவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு பணியாற்றவில்லை பெயரளவிலே கொடுத்த காசுக்காக வேலை பார்த்தாங்களே தவிர அந்த வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த வெறியோடு அவர்கள் பணியாற்றவில்லை என்பதுதான் யதார்த்தம் யதார்த்த கல நிலவரம் மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக கூட்டணி வச்சாரு அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அனுபவமணி அவர்கள் வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை ராஜ்யசபாவும் ராஜ்யசபாவும் அவர் வைத்த கோரிக்கை ராஜ்யசபா ப்ளஸ் வந்து அமைச்சர் பதி ஆட்சி அமைத்தால் அமைச்சர் பதவி இன்னைக்கு மோடிக்கே மிகப்பெரிய தடுமாற்றம் பெரும்பான்மை கிடைக்கவில்லை உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை அவர்கள் கேட்கக்கூடிய அதிக இடங்களை கொடுப்பதற்கே தடுமாடி கொண்டிருக்கிறார் இப்போ அடுத்தவங்களுக்கு எப்படி அவர் வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு தொகுதி பாமக வெற்றி பெற்றிருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக வெற்றி பெறாத ஒரு கட்சியை கூப்பிட்டு அவர் சீட்டு கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மத்திய அரசு இன்றைக்கு இயல்பாகவே இல்லை அந்த நிலைமை மாறிவிட்டது எனவே அன்புமனுடைய ஆசையும் தகர்ந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து அதுக்காக அவருக்கு அமைச்சர் பதி கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை களம் மாறிவிட்டது அரசியல் நிலவரங்கள் மாறிவிட்டது என்பது தான் இன்றைக்கு ஏதாத்த உண்மை பாமகிருந்து பல நிர்வாகிகள் வெளியில் போயிட்டாங்க அது ஒரு கட்சிக்கு ஒரு பின்னடைவு தோல்விக்கான அது ஒரு காரணம்னு சொன்னீங்க வெற்றியோ தோல்வியோ குருலாம் பாமகவில் இருந்தார் அது போன்ற நிர்வாகிகள் தொடர்ந்து இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பின்னடைவு வந்திருக்காது அப்படி நினைக்கிறீங்களா இல்லை அதை இப்படி நினைக்கிறீங்க நிச்சயமாக அதாவது என் போன்றவர்கள் நான் என்ன மட்டும் சொல்ல என்னுடைய காலத்திலே பணியாற்றியவர்கள் மாவட்ட செயலர் அப்படிலாம் வந்து மாவட்ட செயலர் தான் முக்கிய நிர்வாகிகள் கட்சிக்கு இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதவரம் காவல் நிலையத்திலே பல முறை அரை நிர்வாக கோலத்திலே இரவு முழுவதும் காவல்துறையால் தாக்கப்பட்டோம் இது மாதிரி எல்லோரும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து காவல்துறை அடக்குமுறை இந்த இயக்கம் அப்போ வன்னியர் சங்கமாக நாங்கள் பொழுது இந்த அமைப்பை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான காவல்துறையை பயன்படுத்த பயன்படுத்தினார் அப்போ இப்போ செங்கல்பட்டு முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆர்முகம் இருக்கார் அவர் வந்து ரைஸ் மில்லாம் உடைக்கப்பட்டது அவருடைய வாகனங்கள் உடைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது இது எல்லாம் காவல்துறையினால் ஜாதி கலவரம் இல்லை அவ்வளவு வன்முறைகளை எதிர்கொண்டு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் என்னை வந்து துப்பாக்கியை என்னுடைய நெத்தியிலே வைத்து என்னை மிரட்டினார் அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கத்திற்காக உயிரை பணையம் வைத்து போராடினோம் களத்தை அமைத்தோம் ஐயாவுடன் சேர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தினோம் அதனுடைய விளைவு சின்னத்தை பெற்றோம் போராடி நாங்கள் நாங்கள் உழைத்த உழைப்பு தான் மாம்பழம் சின்னம் என்பது கட்சியுடைய அங்கீகாரம் என்பது இன்றைக்கு அந்த அங்கீகாரம் பறி போயிருக்கிறது இன்றைக்கு நம்ம மரியாதைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு சொல்லுகிறார் இரண்டு தொகுதியில் வெற்றி இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்று அதே போல் சீமான் எட்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றதால் அவருக்கு சின்னம் அவர் அவர் எவ்வளோ இந்த மத்திய அரசு சின்னம் கொடுக்காமல் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க விவசாய சின்னம் விவசாயி சின்னத்தை முடக்கி என்ன அதையெல்லாம் மீண்டு அவர் வந்து சின்னத்தை பெற்றிருக்கிறார் நாங்கள் இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக உழைத்து அடி உதைப்பட்டு சிறைவாசம் சென்று இந்த கட்சிக்காக போராடி பெற்ற மாம்பழம் சின்னத்தை இன்றைக்கு அன்புமணி இழந்து நிற்கிறார் அவர் எடுத்த முடிவின் மூலமாக சின்னமே பறிபோகிவிட்டது சில கட்சிகள் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இது காட்டுகிறது சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாமக நாலு புள்ளி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாமகவனுடைய வாக்கு வங்கி ஸ்டாண்டர்டாக ஆறு சதவீதம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த ஆறு சதவீத வாக்குகளை எத்தனை லட்சம் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாக்கு வங்கி சமுதாய அடிப்படையிலான வாக்கு வங்கி தான் அதில் மாற்று கருத்தில் ஆனால் அப்படிப்பட்ட வாக்கு வங்கி இன்றைக்கு பிஜேபியில் கூட்டணி வைத்துக்கொண்டு ரெண்டு சதவீத வாக்கை பிஜேபி வாங்கிட்டு போட்டான் பாமகவனுடைய வாக்கை பிஜேபி வாங்கிட்டு போயிட்டோம் இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா பதினேழு பதினேழு சதவீதம் வாங்கிட்டோம் யாருடைய ஓட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க வட தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய இதில் கிடையாது ஒரு ஓட்டு ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு தானும் பாமகவுக்கு இருபதனாயிரம் ஓட்டுலேருந்து ஐம்பதனாயிரம் ஓட்டு வரைக்கும் ஒரு இது இருக்குது அதனால் பிஜேபியினுடைய ஓட்டுனால் பாமகவுக்கு லாபம் இல்லை பாமகவினுடைய ஓட்டு உதாரணத்துக்கு ஆறு திருவண்ணாமலை தொகுதி அங்கே பிஜேபி ஒன்றுமே கிடையாது பாமகவினுடைய ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அது கூட முழுமையாக வாங்கவில்லை இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இவர்கள் எடுத்த முடிவை நிராகரித்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிரந்தர வாக்கு வங்கி கொண்டவர்கள் அதிமுக கூட்டணிக்கும் வாக்குகளை போட்டிருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கும் வாக்குகளை போட்டிருக்கிறாங்க ஆக பாரம்பரிய பாமகவனுடைய வாக்கு வங்கி தகர்ந்து போய்விட்டது அதை மீண்டும் மீட்க என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மத்திய மந்திரி ஆகிட்டோம்னா பெருசாக சாதிக்கலாம்னு நினச்சாரு அதுவும் தகர்ந்து போய்விட்டது ஆக பாட்டாளி மக்கள் எதிர்காலம் வீணாகிவிட்டது என்று நாங்கள் போன்றவர்கள் வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலே படிப்படியாக ஆரம்பத்தில் இருந்து வளர்த்தவன்கின்ற முறையிலே தருமபுரி தொகுதியினுடைய அந்த தோல்வியும் என்னை வெகுவாக பாதித்தது அந்த கட்சியில் இல்லை என்று சொன்னாலும் அந்த அம்மையார் நல்ல அன்புமணியுடைய மனைவி வந்து நல்ல ஒரு பெண்மணி கடுமையாக உழைத்தார் கடைசி வரையிலே போராடினார் அந்த ஒரு தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆக இதெல்லாம் தகர்ந்து போனதற்கு இந்த நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறியதற்கு ஒரே நபர் அன்புமணி 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 மருத்துவர் ஐயாவுடைய பேச்சை கேட்டிருந்தால் இன்றைக்கு ஆரணி தொகுதி வெற்றி பெற்றிருக்கும் அதிமுகவிலே கூட்டணி சேர்ந்திருந்தால் ஆரணி தொகுதி சேலம் தொகுதி தருமபுரி தொகுதி கடலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி குறைந்தபட்சம் ஐந்து தொகுதிகளை இன்றைக்கு வெட்டி வெற்றி பெற்றிருக்கலாம் எதிர்காலத்திலே சட்டமன்ற தேர்தலிலே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அண்ணா அதிமுகவிலே கூட்டணி அமைத்துக்கொண்டு ஆட்சியிலே கூட பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைமையை அன்புமணி விட்டார் இனியும் அதை பெற முடியுமா ஒருவேளை மாற்றி யோசித்து மறுபடியும் அதிமுக போனால் மக்கள் ஏற்பார்களா அல்லது அந்த தொண்டர்கள் ஏற்பார்களா அல்லது அந்த தலைவர்கள்தான் இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்காக உழைப்பார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்க குரு வந்து அவர் இருந்திருந்தால் தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு சென்றிருந்தால் வன்னியருடைய வாக்கு வங்கி இழந்திருக்க வாய்ப்பில்லை பாமக இன்றைக்கி வன்னியருடைய வாக்கு வங்கியை இழந்து விட்டது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி இவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில் பாமக வங்கி வாக்கு வங்கி இல்லாமல் எடப்பாடி வெற்றி பெற முடியாது என்று இவர்கள் மார்த்தட்டி சொல்லி கொண்டிருந்தார்கள் யதார்த்தம் அப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த தொகுதியிலே இந்த ஆறு தொகுதிகளிலே எடப்பாடி தொகுதியில் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் ஓட்டு என்று நினைக்கிறேன் எழுபதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாதிமுக வந்துருக்கிறது அப்போ பாமகனுடைய வாக்கு எங்கே போச்சு பாதி அன்னாதிமுகவுக்கு போயிடுச்சு பாதி வந்து செல்வ கணபதிக்கு போயிடுச்சு சமுதாய அடிப்படையில் காரணம் எடப்பாடியார் அவர்கள் பத்து புள்ளி ஐந்துக்காக பாடுபட்டார் என்கின்ற ஒரு அனுதாபம் செல்வ கணபதி அவரும் வண்டியர் தானே பாமக வெற்றி பெறாது எனவே நாம ஏன் ஓட்டை வீணாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிலைமை ஒருவேளை குரு இருந்திருந்தால் இது தடுக்கப்பட்டிருக்கும் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்காது இன்னும் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தபொழுது ஒரு அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்திருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் திட்டமிட்டு அவருடைய உயிரை காக்க தவறினார் அன்புமணி அதற்கு காரணம் குருனுடைய ஆரவாரம் மக்கள் ஒரு மாநாடு போடுறேன்னு சொன்னால் குரு பேசி முடிஞ்சவன்ன கூட்டம் கலையும் குரு பேசுகிற பொழுது விசில் சத்தமும் கைத்தட்டமும் எதிரொலிக்கும் இதை ஜீரணிக்க முடியாமல் இருந்த அன்புமணி நேரம் பார்த்து அவர் நோய் போய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலே அவருக்கு மருத்துவ உதவி செய்யாமல் அவர் இறப்பதற்கு இவர் முழு காரணமாக இருந்தார் என்பதை நான் சொல்வதை விட குருனுடைய தாயார் சொல்லியிருக்கிறார் அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் பல பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆக குருனுடைய பாவம் இந்த அன்புமணியை எதிர்காலத்திலே அரசியலிலே அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றைக்கு அதற்கு பாடம் சொல்லி கொடுக்கும் இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது பாடம் புகட்டிருக்கிறது குருனுடைய ஆன்மா எங்கிருந்தாலும் அன்புமணியை விடாது இவர் தொடர் தோல்வியை சந்திப்பார் இவர் எதிர்பார்த்த அரசியல் வெற்றிகளை இனி பெற முடியாது இன்றைக்கு கூட என்னிடத்திலே பல பேர் தொலைபேசியில் இன்றைக்கு பாமகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் ஐயாவுக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்று இளைஞர்கள் இது எத்துக்கட்டி சொல்லலை உண்மை நேற்றை கூட வேலூர் மாவட்டத்திலேருந்து தம்பி பேசினா அண்ணே நீங்கள் சொல்கிறது அத்தனையே உண்மைண்ணே நாங்கள் இங்கே எங்களுக்குள்ளே பேசுகிறோம் நீங்கள் மீடியாவில் பேசுகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் பேசலை எந்த விதமான தவறும் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் உண்மை மருத்துவர் ஐயாவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை இவரால் வழிநடத்த முடியாது அதுக்குள்ளே பல பேர் சீமான் போன்றவர்கள் வளர்ந்து விடுவார்கள் விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் இந்த நிலைமையெல்லாம் மாற்றப்படும் உதாரணத்துக்கு முன்னெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே கூட்டணி போதும் அங்கே தான் வந்து வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது அந்த நிலைமை இன்றைக்கு முற்றிலும் மா 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 மாறுபட்டிருக்கிறது என்று இன்றைக்கு மக்கள் தொண்டர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் நான் இப்போ இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் பாமகவில் ஒரு மூத்த நிர்வாகியாக தலைவராக இருக்கக்கூடியவர் என்கிட்ட ஒன்று சொன்னார் நாங்கள் தமாஷா பேசியிருக்கும்போது ஒரு கருத்தை பதிவு செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தாமரைபரணி ஆறும் பாமகவும் ஒன்று அப்படின்னு அதுக்கு என்ன விளக்கம் கேட்டார் என்கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் தாமரைபரணி ஆறு என்பது இப்போது ஒன்றுபட்டு திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தபோது அந்த மாவட்டத்திலேயே தொடங்கி அந்த மாவட்டத்திலேயே நிறைவு பெறும் இன்னொரு பக்கத்து மாவட்டத்துக்கு போகாது அதனால் அவர்கள் துவக்கப்பட்ட கட்சி ஐயா அவருடைய காலத்தோடு முடிவு பெறும் என்று இன்றைக்கி சொல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அது இன்றைக்கு நடந்து என்பது தான் உண்மை நடுவில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக ஒரு தொகுதி கூட வரல அப்புறம் திரும்பி மீண்டும் வந்துச்சு அந்த மாதிரி பாமக அரசியலில் வந்து வெற்றி தோல்வி சகஜம் தானே மீண்டும் அடுத்த மாட்டாங்களா வரமாட்டாங்களான் அது ரெண்டு கட்சிகள் நான் சொன்னது வந்து ரெண்டு கட்சிகளுக்கு தான் பொருந்தோம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போகிறோம் கூட்டணி கட்சிகளுக்கு அது பொருந்தாது அதுவும் பாமகவுக்கு பொருந்தாது இப்போ உங்களுக்கு தேமுக கூட மற்ற ஜாதிகாரங்க ஓட்டு போடுறேன் ஆனால் பாமகவுக்கு அந்த நிலைமை இல்லைன்றதான் யதார்த்தம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் எல்லா சமூக வாக்குகளும் கிடைக்கிறது கிடைக்கும் எதிர்காலத்திலையும் கிடைக்கும் ஆனால் பாமகவிற்கு மட்டும் இவர்கள் நடத்திய அரசியல் ஜாதி அரசியல் ஜாதி பற்றிருக்கலாம் ஆனால் ஜாதி வெறி இருக்குது கூட இவர்கள் வெறியோடு நடந்து கொண்ட அந்த விதம் எல்லா மக்களையும் போ சென்றடைந்திருக்கிறது எனவே இவர்களுக்கான மற்ற சமுதாயத்தினுடைய வாக்குகள் எந்த காலத்திலையும் கிடைக்காது அதை வைத்து சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்ணா திமுக கூட பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாலு சட்டமன்ற தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றபோது அண்ணா திமுக நாலு சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்போது வந்து கலைஞர் ஆட்சி அமைத்தார் அது மாதிரி அந்த ரெண்டு கட்சிகளுக்கு பொருந்தும் இவங்க ஒன்று ஜீரோ ஆகும்போது அவங்க ஹீரோ அவங்க ஹீரோ இருக்கும்போது இவங்க ஜீரோ மாறி மாறி அவங்களுக்குள்ளே வந்து அரசியல் மாற்றங்கள் இயல்பாக நடைபெறுவதை நான் பார்த்து கொண்டிருக்கோம் ஆண்டு காலமாக ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அது பொருந்தாது உதாரணத்துக்கு உங்கள் தேமுதிக பார்த்தீங்கன்னா ஒம்போது சதவீதம் இன்னைக்கு இன்றைக்கி ரெண்டரை சதவீதம் வாங்கியிருக்கேன் ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மாவை பாராட்டுறான் இப்போது மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்கள் அவங்க சொன்னாங்க எங்களுடைய மாவட்ட கட்சி செயலாளர்கள் கூட்டத்திலே எல்லோரும் அண்ணாதிமுடன் போனோன்னு தான் முடிவு பண்ணாங்க அதையொட்டி நாங்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அண்ணாதிமாவோட கூட்டணி போகிறோம்னு அறிவித்தாங்க வெளிப்படையாக பகிரங்கமாக அந்த தன்மை இங்கே எல்லையே பாட்டாளி மகிழ்ச்சி யார் கூடனே யார் அறிவிச்சேன் எல்லாம் ஒன்மேன் ஷூட் அது இந்த கட்சியை நிறுவிய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய கருத்தை மீறி ஒரு கூட்டணி முடிவு செய்கிற பொழுது அது எப்படி அந்த கட்சி வந்து வளரும் இப்போ திமுக அவங்களே கூட ஒரு கூட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டணி முடிவுகளை எடுக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதுதான் நகரும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர கூட்டணி விஷயத்திலையோ மற்ற விஷயங்களிலோ முடிவு செய்யக்கூடியவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்களே முடிவு செய்தால் அது எந்த கட்சியும் வெற்றியை நோக்கி செல்ல முடியாது அந்த கட்சி வளராது வாய்ப்பு வாய்ப்பில்லை அதுதான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கதி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு